வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தமிழ் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு பேசிக் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஒரு டேட்டாபேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணதில் நம்ம டேபிள்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு எஸ்கியூஎல் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு PostgreSQL இன்ட்ரொடக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ரெண்டுமே பார்த்தோம். ஸோ எல்லாருமே நீங்கள் உங்களோட விண்டோஸ் மிஷினில் இந்த PostgreSQL இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட், லாஸ்ட் வீடியோவில் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணதை நம்ம பார்த்தோம். இப்போது அந்த டேட்டாபேஸில் டேபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அந்த SQL ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஸோ SQL ஃபண்டமெண்டல்ஸில் ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண உடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் டேபிளோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, க்ரியேட் டேபிள், டேபிள் நேம், நீங்கள் என்ன டேபிள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த நேம் கொடுக்கணும். காலம், ஸோ அதனோட காலம் டேட்டா டைப் லென்த் அண்ட் காலம் கன்ஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். ஸோ இதனோட இந்த ப்ராக்டிக்கல் சிஸ்டம் எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு தியரட்டிக்கலாக இதை பார்த்துட்டு நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணுவோம். ஸோ இந்த கன்ஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட் நல்னா அந்த காலம் வந்து டஸ் நாட் ஹாவ் அ நல் வேல்யூ. ஸோ எப்போவுமே அதில் வேல்யூ வந்து கண்டிப்பாக இருக்கணும். டிஃபால்ட், டிஃபால்ட்ன்றது என்னென்னா, ஸோ ஒரு சில காலமோட வேல்யூ பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே இதில் டிஃபைன் பண்ணுறது. யூனிக் வேல்யூஸ், ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேபிள்ஸில் ப்ரைமரி கீ எல்லாமே வந்து யூனிக் வேல்யூவாக தான் இருக்கும். செக், ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை சம் சர்டன் க்ரைட்டீரியா. ஸோ அந்த காலமை டிஃபைன் பண்ணும்போது, அந்த காலமில் வேல்யூ இன்செர்ட் பண்ணும்போது, சம் க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது இன்செர்ட் ஆகும் ரெக்கார்ட்ஸ். ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ. ஸோ ப்ரைமரி கீன்றது யூனிக்லி ஐடென்டிஃபை அ ரோ இன் த டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ப்ரைமரி கீ. Foreign key, used to ensure referential integrity of the data. So for example, இப்போ teachers table-ல அந்த particular teacher-க்கு என்னென்ன students யார் யாரெல்லாம் அசைன் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அந்த டேபிளில் டீச்சர் டேபிளில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி தான் வந்து ஃபாரின் கீ. நெக்ஸ்ட் இங்கே பார்க்குறது இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு, அந்த டேபிளில் நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்சர்ட் இன் டு ஸ்டூடெண்ட், டேபிள் நேம், வேல்யூஸ், சிங்கிள் வேல்யூ, சிங்கிள் என்ட்ரியாக இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் இன் டு ஸ்டூடெண்ட், டேபிள் நேம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன காலம் வேணுமோ அதை மட்டும் டிஃபைன் பண்ணி அதுக்கு ஈக்குவலான வேல்யூஸை இன்சர்ட் பண்ணலாம். மல்டிபிள் ரோஸ், ஸோ இன்சர்ட் இன் டு டேபிள் நேம், நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸை இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ரோஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுதான் மல்டிபிள் ரோஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இதுவும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இம்போர்ட் தான், பட் நம்ம வந்து காப்பி ஃப்ரம் சிஎஸ்வி ஃபைல் ஆர் டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இதுதான் சின்டாக்ஸ், காப்பி டேபிள் நேம் ஃப்ரம் ஃபைல் பாத், வாட் இஸ் த டீலிமிட்டர், கமா, சிஎஸ்வி ஹெட்டர். ஸோ சிஎஸ்வி ஃபைல் இருக்கிற ஹெட்டரை தவிர்த்து மீது எல்லா வேல்யூவும் எடுத்து டேபிளில் இன்சர்ட் பண்ணி கொடுக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. ஸோ சேம் கமெண்ட் தான், காப்பி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஃபைல் பாத் வித் ஃபைல் நேம் டிலிமிட்டர் கமா. ஸோ இதை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே இதில் இன்சர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் கமெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம க்ரியேட் பண்ண டேபிளில் இன்சர்ட் பண்ண ரெக்கார்டை லோட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை நம்ம செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ செலக்ட் கமெண்ட் எதுக்குன்னா, யூஸ்டு டு ஃபெச் த டேட்டா ஃப்ரம் த டேபிள். ஸோ அந்த பர்டிகுலர் டேபிள் இருக்கிற டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, செலக்ட் காலம் ஒன், காலம் டூ ஃப்ரம் த டேபிள். ஸோ இங்கே நிறைய சினாரியோ இருக்கும். உங்களுக்கு என்னென்ன காலம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வரும், செலக்ட் டிஸ்டிங்க்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் இல்லாமல் உங்களுக்கு அந்த யூனிக் வேல்யூஸ் மட்டும் ரிட்டர்ன் ஆகும். சேம் வே இதுனா டிஸ்டிங்க்ட் ஃபர்ஸ்ட் நேம், கோர்ஸ் நேம்.
ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு பேசிக் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாக பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பிசியில் கண்டிப்பாக போஸ்ட்கிரே எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பிசியில் ஜஸ்ட் இந்த பிஜி அட்மின் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ண உடனே நம்ம கிரியேட் டேட்டாபேஸ் கொடுக்குறோம். ஸோ நான் நேம் என்ன கொடுக்குறேன்னா அது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டேட்டாபேஸ் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டு கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிருக்கும் இங்கே சாம்பிள் டிபி. ஸோ மேபி ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட் எடுத்துக்கோம் அந்த ஃபஸ்ட் டைம் க்ரியேஷனில். ஸோ ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது சாம்பிளுக்காக நான் ஜஸ்ட்டு ட்ராப் டேட்டாபேஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் டுட்டோரியலுக்காக நான் ஒரு செப்பரேட் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன நேம் வைக்கிறேன்னா மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டே வைக்கிறேன் நான். ஸோ ஜஸ்ட்டு கமெண்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு மாஸ்டர் கிளாஸ்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த டேட்டாபேஸில் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண போகிறோம். ஸோ கொரி டூல் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டூடெண்ட் டீச்சர், ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ரிலேட்டடான ஒரு அனலிட்டிக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட் டீச்சர் ஆக்டிவிட்டி. ஸோ இதுதான் கிரியேட் டேபிள் கமாண்ட். கிரியேட் டேபிள், டேபிள் நேம், நம்ம காலம் என்னென்னலாம் போடுறோமோ எல்லாமே டிஃபைன் பண்ணுறோம் இங்கே. டேட்டா டைப், ஸோ இதை வந்து ப்ரைமரி கீயாக யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஐடி, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் ஐடி மேபி டீச்சர்ஸ் டேபிளில் வந்து ஃபாரின் கீயாக நம்ம யூஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ், டீச்சர் டேபிள் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த டேபிளில் வேணாலும் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணலாம். ஸோ க்ரியேட் டேபிள் கொடுக்குறேன் நான். ஸ்டூடெண்ட் டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ அந்த டேபிள் வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கும் ஸ்கீமாஸில். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா டீச்சர் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே டீச்சர் ஐடி, ஸோ சேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாமே இருக்கும். கண்ட்ரி, ஸோ அவங்க எந்த ஸ்பெஷலைசேஷனில் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதா. ஓகே, இந்த டைப்பிலும் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் இதுவும் வந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ டைப்பில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒரு டியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இந்த டேபிளில் டேட்டாவை பாப்புலேட் பண்ணுறது தான் நம்மளோட டாஸ்க். ஸோ ஜஸ்ட்டு டேபிள் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எதுவும் டேட்டா இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்சர்ட் பண்ண போகிறோம் டேட்டாவை. ஸோ அகைன் நம்ம கொரி டூலில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் டேபிளில் ஒரு சிங்கிள் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸில் நீங்கள் என்னென்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ இது எல்லாமே இன்சர்ட் ஆகிடும். மேக் ஷூர் ப்ரைமரி கீயோடு நம்ம அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா எரர் வரும்.
ஓகே வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறோம் சிங்கிள் ரெக்கார்ட். ஸோ என்ன காலம் நீங்கள் டிஃபைன் பண்ணலையோ அது எல்லாமே நல்லா அப்டேட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின் பார்த்துருப்போம் நாட் நல். ஸோ ஒரு சில ஃபீல்ட் ஒரு சில காலம் எல்லாமே நாட் நல்னால் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணவே விடாது. ஸோ அனதர் டூ ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ இந்த இன்சர்ட்டும் நடந்துடுச்சு. ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும், செலக்ட் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிஎஸ்வி ஃபைல்லேருந்து எப்படி டேட்டா லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. காப்பி டேபிள் நேம் ஃப்ரம் ஃபைல் நேம், டிலிமிட்டர் பார்த்திங்கன்னா கமா. ஸோ சிஎஸ்வி ஃபைல்ன்றதுனால கமா செப்பரேட்டட். ஸோ சிஎஸ்வி ஹெட்டர்னு ஒன்று மென்ஷன் பண்ணணும். ஸோ ஹெட்டரை தவிர்த்து மீதி எல்லா ரெக்கார்டும் நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த டேபிள் இந்த டேட்டாவும் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் எல்லா ரெக்கார்டும் நம்ம ரிட்ரைவ் பண்ணி பார்க்குறோம். ஸோ எல்லாமே நம்ம இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஜஸ்ட் டிலிமிட்டர் மட்டும் கொடுத்தா போதும், ஏன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் அப்படி தான் டேட்டா இருக்கும். ஜஸ்ட் கமா செப்பரேட்டட் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும், நம்ம அதை இன்சர்ட் பண்ணுறோம். இதுவும் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ டோட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்க்குறோம் இப்போ. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ செலக்ட் டிஸ்டிங்க்ட் இந்த காலமை நம்ம டேட்டாவை லோட் பண்ணியாச்சு. இப்போது அதை ஜஸ்ட் இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ செலக்ட் டிஸ்டிங்னா நம்மளுக்கு யூனிக் வேல்யூஸ் ஆஃப் பர்டிகுலர் காலம், ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ஸ் நேம். ஸோ நம்மளோட யூனிக் வேல்யூஸ் எல்லாமே இதில் ரிட்ரைவ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் ரெண்டு இருக்கும், மேபி அது ஸ்பேஸ் இருக்கிறதுனால அதை டூப்ளிகேட்டாக கன்சிடர் பண்ணல. ஸோ பர்டிகுலர் காலமும் நம்ம ரிட்ரைவ் பண்ணலாம். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணும்போது ப்ராக்டிக்கலில் நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும்.